வணக்கம். அரங்கர் டிவியில இருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடியில் ஆவணி மாத பௌர்ணமி விழா நடந்துட்டு இருக்கு. ஐயாவை பாக்குறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் கிட்ட அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு அன்பர் குடும்பத்தோட வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கங்க. உங்க பேருங்கம்மா? என் பேர் ஜீவாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? நாங்க ஜலகண்டபுரம், சேலம் மாவட்டம். உங்களுக்கு ஓங்காரக்குடியில் எப்படி தெரியுங்கம்மா? எங்களுக்கு எங்க அண்ணா மூலியமா தெரியும், மோகன் காந்தி அண்ணா, மோகன் பிரியா, அவங்க ராசிபுரம் அன்பர். அவங்க மூலியமா நாங்க இங்க வந்து பார்த்தப்ப உங்க மனநிலை எப்படி இருந்துச்சுங்க? ஃபர்ஸ்ட் வந்தப்ப புதுசா எப்பயும் போலதான் வந்து இப்படி சொன்னாங்க, இப்படி நாங்க போயிட்டு இருக்கிறோம், வந்து பாருங்க அப்படின்னு. அப்புறம் நாங்களும் வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. தொடர்ந்து நாங்களும் ஒரு 8 வருஷமா வந்துட்டு இருக்கோங்க. 8 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. நீங்க நிறைய ஆன்மீக ஸ்தலத்துக்கு எல்லாம் போயிருப்பீங்க, அங்க இருந்துக்கிறதுக்கும் ஓங்காரக்குடியிலுக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்கம்மா? மனசுக்கு எப்படி ரொம்ப பிடிச்சிருக்குது இங்க வரத்துக்கு, மத்த இடத்துக்கு போனதை விட இங்க வரத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சரிங்கம்மா. நீங்க உங்க ஊர்ல அன்னதானம் அரட்டணம் ஏதாவது வழங்கிட்டு இருக்கீங்க? அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோங்க. எத்தனை பேத்துக்கு கொடுத்துட்டு இருக்கீங்கம்மா? டெய்லி ஒருத்தர் கொடுப்பங்க. வார வாரம் கஞ்சமலை சித்தர் கோயில எங்களால முடிஞ்சது நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இப்படி நாங்க வந்து துறையூர் போய் அகத்தியர் சன்மார்க்க சங்கம் அந்த இதுக்கு போயிட்டு இருக்கோம். அது மூலியமா நாங்க அன்னதானம் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். டெய்லி ஒருத்தருக்கு, ஒரு தாத்தாவுக்கு ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு, அவருக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு நாங்க டெய்லியும் கொடுத்துருவோம். சரிங்க. அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை கஞ்சமலை சித்தர் கோயில எங்களால முடிஞ்சதை போய் அன்னதானம் செஞ்சுட்டு வந்தோம். சரிங்க. இட்லி சுட்டு எடுத்துட்டு போவோம் அந்த மாதிரி. நீங்க ஓங்காரக்குடியில பத்தியும் ஐயாவை பத்தியும் உங்க உறவினர்கள் கிட்ட நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கங்க? இப்படி நிறைய பேர் கூட்டிட்டு வந்திருக்கோம். சரிங்கம்மா. இங்க வந்தக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு ஏதாவது இருக்கும் இல்லையா, எங்களுக்காக ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கம்மா. இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றம் இருக்குங்க, அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. எங்க மாமியாருக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாத போச்சு, உடம்புல கட்டி வந்துருச்சு ஒரு இடத்துல. நாங்க வெளியில எல்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ல காமிச்சோம், யாருமே வந்து அதை சர்ஜரி பண்ண முடியாது, இன்னொன்னு அதிக தொகை செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நாங்க இங்க வந்ததை வச்சு டெய்லியுமே வீட்டுல ஐயாவை கும்பிட்டுட்டு பூஜை போட்டுட்டு நாமஜயம் சொல்லிட்டு இப்படியே இருந்தோம். மோகன் காந்தி அண்ணா அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு வீட்டுல ஒரு பூஜை போட்டோம். பூஜை போட்டு ஒரு 3வது நாள் அந்த கட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே உடஞ்சிருச்சு. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம், அது எப்படி? அதுக்கெல்லாம் ஐயா செயல் தான், ஐயாவோட இதுதான் காரணம். அப்புறம் என்ன செய்யறதுன்னே தெரியல. வந்து கூட்டிட்டு வந்து இங்க 2 நாளா குடியிலே இருந்தோம், ஐயாவை பார்க்கவும் இங்கேயே சாப்பாடு சாப்பிட வச்சுக்கிட்டு 2 நாள் இங்கேயே தங்கியிருந்து 3வது நாள் தான் வீட்டுக்கு போனோம். சரிங்கம்மா. உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. சரி, நன்றிங்க.